the bell icon on YouTube and don't miss another update. சைனாவோட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுமே பெரிய அளவில் பேசப்படும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சீன ஆதரவு இல்லை சீன கைக்கூலிகள் எல்லா உலகம் பூரா பல்வேறு இடங்களில் பறந்து விரிஞ்சு இருக்கிறது தான். இதுதான் சீனாவை ரொம்ப பெரிய அளவில் மிகைப்படுத்தி காட்டுச்சு. சீனாவால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது, இந்த எல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொந்த செலவுலே சூனியம் வச்சுக்கிட்டாங்கிற மாதிரி தான் இப்போ பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ் சீனாவிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு வரையும் நம்பப்படுது. அதில் உண்மையும் கூட. இப்போ அதே வைரஸ் சீனாவை முடக்கி போடுது, சீனா வேக்சின் வேலை செய்யலை அப்படிங்கிறது இங்கே முதல்ல வரக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லா நாட்லேயும் வேக்சின் போட்டு வருது, ஆனால் இந்த அளவுக்கு முடக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் சீனாவில் முடக்கிற அளவுக்கும் இருக்குது. அதே சமயம் சீனா கையாளக்கூடிய அந்த ஜீரோ கோவிட் பாலிசி அப்படிங்கிறது தான், அதுக்காக பெரிய அளவில் தடைகளை போட்டு ஒரு நபருக்கு இருந்தால் அந்த மாவட்டத்தையே முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. இதுக்கு ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த மக்களை ஒரு கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும் அப்படின்னு சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த மாதிரி ஒரு யுத்தியை கையாளுறார்கள் அப்படின்னும், இன்னொன்று இங்கே கோவிட் இல்லாத பகுதிகளில் இருந்து தான் எக்ஸ்போர்ட்டுகள் ஆகுது, அதனால் உலக மக்கள் அச்சம் இல்லாமல் சீனாவோட இம்போர்ட்ஸை அவங்க நாட்டுக்குள்ளே வரவிடணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொண்டு போகணுங்கிறக்கு தான் இந்த விஷயம் செய்யப்படுதுன்னு பார்க்கப்படுது. மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, அங்கே வேக்சின் சுத்தமாக வேலை செய்யாமல் பிளாக் மார்க்கெட்டில் வேக்சின் வாங்குகிறாங்க. மக்கள் தொகை ஜாஸ்தி அப்படிங்கிறனால பெரிய அளவு அவங்களால போட்டு முடிக்க முடியலை அப்படிங்கிறதான். அதாவது அவங்க நாட்டு வேக்சின் வேலை செய்யலை, வேலை செய்யக்கூடிய வேக்சினை வாங்கிட்டு வந்து போட்டாலுமே எண்ணிக்கைகள் பத்தலை அப்படிங்கிறது தான். இதனால் கட்டுக்கடுங்காமல் அங்கே எண்ணிக்கைகள் கூடுது. அந்த எண்ணிக்கையை மறைக்கிறதுக்கு தான் ஜீரோ கோவிட் அப்படிங்கிற ஒரு பாலிசியவே கொண்டு வந்து சீனா முன்னாடி வச்சுருக்கு. இதன் மூலியமாக எண்ணிக்கைகள்லாம் கம்மி, ஆனால் முழுவதும் ஜீரோ ஆகிற வரையும் அந்த மாவட்டத்தை மூடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது போய் அப்படின்னு அங்கே உள்ள சில நபர்கள், வெளியிலேருந்து இயங்கக்கூடிய நபர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கே எண்ணிக்கைகள் கட்டுக்கடங்காமல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுவும் மறைக்கிறதுக்கு தான் இந்த ஜீரோ கோவிட் பாலிசி. இந்த பாலிசிக்குள்ளே சீனாவோட பல்வேறு வீக்னஸை மூடி மறைக்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கோவிடுக்கு அப்புறம் சீன அதிபர் பெருசாக எங்கேயுமே வெளியில் ஏறவே இல்லை, தலை காட்டவே இல்லை. முதல் முறையாக அவர் காட்டினது எங்கே அப்படின்னா, ஹாங்காங்கில் தான். இதற்கான ஏற்பாடு அப்படிங்கிறது அதிதீவிரமான ஏற்பாடு, பாதுகாப்பு தொடங்கி எல்லாத்துலேயுமே. காரணம், ஹாங்காங்க்கு சீனா மேலே இன்னமும் எதிர்ப்பு இருக்குது. அங்கே பல்வேறு போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இவங்களோட பல பாலிசிகளை அந்த மக்கள் எதிர்க்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை மீட் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பெரிய அளவு ஃபில்டர் பண்ணி ஏறக்குறைய சில நபர்கள் மட்டும்தான் அனுமதி. அந்த சில நபர்களும் ஏறக்குறைய ரெண்டு வார காலங்கள்லேருந்து நான்கு வார காலங்கள் வரையுமே குவாரண்டைனில் தான் வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதா முதல் கட்டமாக தகவல்கள் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம்தான் இவரை பார்க்கக்கூடிய அந்த அறைக்குள்ளேயே அவர்கள் விடுறாங்க. எல்லாருமே ஃபுல்லாக மாஸ்க் தான், யாருமே இறக்கி விட அனுமதி இல்லை அப்படிங்கிறதா. ஃபோட்டோஷூட் எடுக்கும்போது கூட இவர் மட்டும்தான் மாஸ்க் இல்லாமல் இருப்பார், அதுவும் சில மணி நேரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபோட்டோ ஃப்ரேம் வரையும் தான். இவ்வளவு பாதுகாப்பாக இருந்த போதும் இப்போ சீன அதிபருக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சில தகவல்கள் தொடர்ந்து பரவுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரிப்பை முடிச்சிட்டதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 14 நாள் ஆள் வெளியிலேயே வரலை அப்படிங்கிறது தான். 14 நாள் இவர் வெளியில் வரலை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அரசு எந்திரம் அப்படின்னு உள்நாட்டில் சில வேலைகள் நடக்கும், அந்த உள்நாட்டில் சில வேலைகள் தடைப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நேரடியாக இவரோட உத்தரவுகள் கொடுக்கக்கூடிய விவகாரங்கள் ஸ்லோவாக நடக்குது அப்படின்னா அங்கே உள்ள தகவல்கள் இப்போ ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நிலைமைக்கு பெரிய அளவில் உள்நாட்டு குழப்பமும் இல்லை. வெளிநாட்டில் எப்பவும் போலயே தான் எல்லைகளில் அவங்களுக்கு டென்ஷனாக அவங்களே கிரியேட் பண்ணுறது தான், பிளான் பண்ணுறது தான். அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 14 நாள் இவர் மறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கப்படுது. அதே மாதிரி இந்த 14 நாட்களும் இவரோட நேரடி உத்தரவில் செய்யக்கூடிய எல்லா விவகாரமுமே ஸ்லோடவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சீனாவை எல்லாருமே அழுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இந்தியாவை பொறுத்தவரையும் தலாயிராமா விசிட் இருக்குது. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையும் சோலமன் ஐலாண்டில் போய் குறிப்பிடத்தகுந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நெருக்கமான காலகட்டங்களில் அதிபர் மறைந்து இருக்கிறதுக்கு காரணம், அவருக்கு ஒருவேளை கோவிட் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ பலமாக அடிபடுது.
உலகத்துக்கே பரப்பி விட்டது, இப்போ அவருக்கே வந்துருச்சு அப்படின்னா எல்லாராலும் நம்பப்படுது. அப்படி வந்திருந்தால் ரொம்ப நாள் மறைத்து வைக்க முடியாது அப்படிங்கிறதான் தொற்றோட தன்மையை பொறுத்து அது மிக விரைவில் ஃப்ளாஷ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சீனாவை கவுண்டர் பண்ணுறக்கும் எல்லா நாடுகளும் தங்களால் முடிஞ்ச எல்லா வழிகளையும் எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம். இதில் இருந்து தப்பிக்கிறக்கு சரியாக ஹாங்காங் கிளம்புறக்கு ஒரு வாரம் முன்னாடி கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன முடிவு பண்ணுச்சு அப்படின்னா, ஏறக்குறைய பெரிய அளவை டெக் கம்பெனிகளுக்கெல்லாம் ஒரு இருக்கப்பட்டுச்சு, அந்த தளர்வுகள்லாம் கொடுக்கலாம், மீண்டும் அவங்கள சுதந்திரமாக செயல்பட விடலாம், பெரிய அளவில் டேட்டா மானிட்டரிங்லாம் இல்லாமல் செயல்பட விட்டோம்னா இந்த கம்பெனிகளோட ப்ராஃபிட் சீனாவோட வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்தாங்க. அதை அமல்படுத்துறக்குள்ளே ஹாங்காங் விசிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதிபர் தலைமறைவாக இருக்கார். நீ வரப்போகிற நாட்களில் தான் தெரியும் சீன கம்பெனிகளுக்கு என்ன மாதிரியான உத்தரவுகள் வருது, அது உலக நாடுகளை எப்படி பாதிக்கும் இல்லை பாதிக்காமல் இருக்க போகுது அப்படிங்கிறலாம்.